கவர்மெண்ட் வந்து காப்பாத்த போறது இல்ல, நம்ம சொந்த இம்யூனிட்டியால தான் நம்ம படைக்க போறோம்ன்றதுனால நம்ம இம்யூனிட்டியை பில்ட் பண்றதுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸ் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இம்யூனிட்டியை நல்லா சாப்பிட்டு நல்லா தெம்பா தூங்கி ஏஞ்சிட்டு பிரிஸ்கா இருக்கும்னா தட்ஸ் ஒன். அப்போ ஏற்கனவே ஓல்டர் பீப்புள் இருப்பாங்க, ஆர் யங்கர் பீப்புள் வித் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறாங்கன்னா அவங்க ஹெல்த் கொஞ்சம் நல்லபடியா பார்த்து, இப்போ எல்லா டாக்டர்ஸும் ஆன்லைன் கன்சல்டேஷன்ல அவைலபிளா இருக்கிறாங்கன்றதுனால அவங்க பிபி டேப்லெட்டோ ஹைப்பர் தைராய்டு டேப்லெட்டோ வாட் எவர் அவங்க எடுத்துக்கிற எக்ஸிஸ்டிங் மெடிக்கேஷனை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிறது, லாக்டவுனால நம்ம மறந்த விட்டுட்டேன்னு சொல்லாம இருக்கிறது அடுத்த இம்பார்ட்டன்ட் திங். மூணாவதுதான் அவங்க மனநிலையை அவங்க எப்படி வச்சுக்கிறாங்கன்றது. அப்ப மனநிலையை பொறுத்தி நம்ம பேசும்போது நம்ம நம்ம வி ஹேவ் டு டேக் இட் ஃபார் கிராண்டட், எனக்கு இது வராது வர நான் விட மாட்டேன், எனக்கும் அதுக்கும் போனாட நேரடியான யுத்தம் இது, ஐ வில் ஃபைட் மை, எனக்கு ஏற்படக்கூடிய அந்த வைரஸ் தாக்குதல் எதிர்த்து நான் ஃபைட் பண்ண போறேன்னு அந்த ஃபைட் மோட்ல நம்ம இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். பட் அன்பார்ச்சுனேட்லி நமக்கு எப்படி கவர்மெண்ட் எப்படி பிரீட் பண்றாங்கன்னா, நீங்க வந்து சார் நீங்க வந்து சும்மா பொறுமையா இருங்க, காமா இருங்க, பீஸ்ஃபுல்லா இருங்க, பாசிவா இருங்க, அது மாதிரி பாசிவ்னஸ்க்கு நம்மள அவங்க ட்ரெயின் பண்றாங்க. ஓகே, நவ இப்ப இந்த அர்பன் மெட்ரோ ஃபேமிலி கப்புள் இவங்களுக்கு எல்லாம் எல்லாம் எஸ்பெஷலி நான் பேசிட்டு இருந்த போது எக்ஸ்பர்ட்ஸ் பேசிட்டு இருந்த போது தே செட் நம்ம ஏரோப்ளேன் அனுமதிக்கிறதுக்கும் முன்னாடி ஆட்டோ ரிக்ஷா அனுமதிச்சிருக்கணும். ஆட்டோ ரிக்ஷா வந்து ரொம்ப சேஃபான மோடு, ரெண்டு பேசஞ்சர்ஸ். இவங்க எல்லாரும் என்னமோ ஏர் கண்டிஷன் ஏர்கிராப்ட் நடத்திட்டு இருக்காங்க, அது அல்ல, அங்க தொற்று அதிகமாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதை ஓபன் பண்ணி விடலாம், ஏன்னா இவங்க தினக்கூலிகள், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இது பண்ணலாம். அந்த மாதிரி அடித்தட்டுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 6 பாயிண்ட்ஸ் யார் யார் தங்களை எப்படி வச்சுக்கணுங்கிறத சொல்லிட்டீங்கன்னா நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வேற ஒரு சந்தர்ப்பத்துல சொன்னாங்க நம்மளோட அனிமல் ஸ்பிரிட்ஸ் அவேக்கன் பண்ணணும் அப்படின்னு. அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த ஜெயிக்கிறதுக்கு பிழைக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு அந்த திறமையை, அந்த ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தியை நம்ம கொஞ்சம் விடுவிக்கிறது அவசியம். அப்ப நம்ம ஓகே நான் என்னை பாத்துக்கிறேன், என்னால என்ன சமாளிச்சுக்க முடியும் அப்படின்ற எண்ணம் வந்தாதான் அதை நம்ம செய்ய முடியும். பட் சம்டைம்ஸ் நமக்காக கூட சில ரிஸ்க் நம்ம எடுப்போம், நம்மள ரொம்ப நெருங்கினவங்களுக்காக நம்ம சில ரிஸ்க் எடுக்க மாட்டோம். அப்போ நான் தான் அந்த எனக்கு ரொம்ப பிடித்தமான நபர், என்னை நான் பாதுகாக்க போறேன், அப்போ இஃப் ஐ ஆம் த நேச்சுரர் ஃபார் மை செல்ஃப், அப்போ நான் என்ன எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிப்பேன்ற அந்த ஆட்டிடியூட்ல நம்ம கொஞ்சம் நம்மளை பராமரிக்கிறது முதல் முக்கியமான ஸ்டெப்பா இருக்கும். ஓகே, இத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் கரெக்டா, இப்ப அந்த ஏர்கிராப்ட்ல போகும்போது ஆக்சிஜன் கம்மி ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட நீங்க அந்த மாதிரி முதல்ல நம்மள நாமே பாதுகாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஃபார் எக்ஸாம்பிள் விமன் வந்து இந்த தப்பு எப்பவுமே செய்வாங்க, சாப்பாடு வந்து இல்லைன்னா பரவாயில்ல குழந்தைங்களுக்கு முதல்ல கொடுத்துடணும், பெஸ்ட் ஃபுட் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பாடு இல்லாம இருக்கலாம்ன்றதுனாலதான் அவ்வளவு மைக்ரெண்ட் விமன் இறந்து போனாங்க. வேற என்னங்க, அதாவது பஸ் பிரயாணங்கள் அதுல ஏசி பஸ் இல்லாம சாதாரண பஸ்னா கண்டிப்பா அந்த பிரயாணம் சேஃப் தான் சார். ஏன்னா ஜன்னல் எல்லாம் திறந்து விட்டு நம்ம ஊர் வெயிலுக்கு ஏரேஷன் நிறைய இருக்கும்போது அது பெரிய ரிஸ்க் நம்ம எடுத்துக்க வேண்டாம். அட் த சேம் டைம் எல்லாரும் கொஞ்சம் மாஸ்க் போட்டுருக்கிறது, அவங்க பர்சனல் கட்சிட்டு யூஸ் பண்ணுறது, இறங்கின உடனே சோப் போட்டு கை கழுவுறது, இதெல்லாம் கூட கொஞ்சம் அவசியமா தான் இருக்கும். பொதுமக்களுக்கு இருக்கிற எல்லாமே அந்த சோகால்டு விலை குறைந்த விஷயங்கள், இந்த சீப்பான இன்எக்ஸ்பென்சிவா இருக்கிற எல்லாமே ஆக்சுவலி சேஃபா தான் இருக்கு. இப்ப இந்த நோய் பரவுனதே ஏர்கிராப்ட் மூலியமா தான், ஆட்டோ ரிக்ஷா மூலியமா எல்லாம் அந்த நோய் பரவே இல்லை பாருங்க. அந்த இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் நம்ம சொல்ற அந்த மனிதர்கள் ஃபாலோ பண்ற லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு சேஃபா தான் இருந்தது, எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாம அவங்க பாட்டு பத்திரமா தான் இருந்தாங்க. பட் இப்ப நம்ம வெளியில இருந்து இந்த நோயை பணக்காரர்கள் கொண்டாந்து ஏழைகள் கொடுத்து கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சுன்றதுனால இப்ப மறுபடியும் ஏழைகளை மீட்டு உருவாக்கி அவங்களோட சர்வைவல்ல நம்ம என்ஷூர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. முதல்ல அவங்க சர்வைவல் என்ஷூர் பண்ணாதான், ஏன்னா அந்த பிரமிடோட பேஸ் லைன் அவங்க தான், பிரமிடோட டாப் அப்பையும் நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம், பிரமிடோட பேஸ் லைன் தானே பில்ட் பண்ணி கொண்டு வரணும். இல்ல ஆபீஸ்க்கு டயத்துக்கு போனா என் ஸ்கூட்டர் வேலை செய்யலன்னா ஆட்டோ ரிக்ஷா தானே. அதனால ஆட்டோஸ் சைக்கிள் ரிக்ஷாஸ் ஈவன் மீன்பாடி வண்டி எல்லாம் கூட திரும்ப வர்றது அவசியம். அந்த காலத்துல எல்லாம் குழந்தைங்களுக்குன்னு ஒரு ஸ்கூலுக்கு போறதுக்குன்னு ஒரு வண்டி இருக்கும் சார், அந்த வண்டி வந்து ஓபன் ஸ்பேஸ் இருக்கும்ல நிறைய. இப்ப இந்த ஷேர் ஆட்டோ டைப்ல இருக்கிற வாகனங்கள் கூட சேஃப் தான், அந்த விண்டோஸ் ரேஸ் பண்ணிட்டா சேஃப் தான். அது கொஞ்சம் நடமாட்டம், நம்ம நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கணும், எனக்கு என்னோட பர்சனல் ஹைஜீன் நான் கீப் பண்ணிப்பேன், நான் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிப்பேன்ற அந்த ஆங்கிள் நம்ம யோசிச்சோம்னா, ஏன்னா சில விதமான இன்ட்ராக்ஷன் தவிர்க்க முடியாதது. வெறுமனே நம்ம கோவிடோட ஃபைட் பண்றோம்னு சொல்லிட்டு எக்கானமியை கிராஷ் பண்ணி விட்டுட்டோம்னா இப்ப
பட்டினி சாவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பட்டினி சாவு சாவு வருதுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பொறுமை இழந்துருவாங்க மனிதர்கள். அப்ப புரட்சி கண்டிப்பா வெடிச்சிரும். அப்ப புரட்சி வெடிச்சா அப்ப இவங்களால அதை தாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்ப அது வெடிக்க கூடாதுன்னா பொதுமக்களே இவங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா ஜென்டிலா வச்சுக்கிறது தான் அவசியம். சில பேர் வெடிச்சா வெடிக்கட்டும் அப்படியாவது மாறுதல் வரட்டும் நினைப்பாங்க. இப்ப நான் அப்படி நினைக்கிறது இல்ல. அரசுக்கு அந்த பயம் ஏற்படுத்திட்டா மக்களுக்கு பயம் இருக்க கூடாது, அரசுக்கு பயம் இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது புரட்சி வெடிச்சிச்சுன்னா அப்புறம் கோவிட விட பெரிய ஒரு இன்னும் 10 வருஷத்துக்கு நிறைய பேருக்கு அப்புறம் அது தேவையில்லாத ரத்த ஆறெல்லாம் ஓடுமே, அது ஓட வேண்டாமே தான் நம்ம பாக்குறோம். ஆமா ஆமா, இல்ல அதுக்கு அதுக்கான ஏற்பாடுகள், அது முக்கியமா தைரியமாக வெளியே வாருங்கள், ஆனால் அறிவோடு அணுகுங்கள் இந்த இந்த நோயை. இந்த நோய் வந்து உங்க மத்த எந்த பாகத்து மூலியமாவும் பரவாது, இந்த பகுதியில மட்டும்தான் அது பரவும்ன்றதுனால அந்த பகுதியை ரொம்ப நல்லா க்ளோஸ்டா வச்சுக்கிறது அவசியம். பட் பொதுமக்களுக்கு மாஸ்க் போடுறது வந்து மரியாதை குறைவுன்னு அவங்க நினைக்கிறாங்க. எப்படி தொப்பியை கட்டிட்டு வழக்கம்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி மாஸ்க் அவுத்துட்டு வழக்கம்னு சொல்றாங்க. அப்படி இல்ல, நீங்க உங்களோட இந்த பகுதியை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறது அவசியம், நீங்க கண்ணாலே வணக்கம் சொல்லிக்கோங்க, கண்ணாலே சைட் பண்ணிக்கோங்க. இப்ப முக்கியமானது வந்து அந்த 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். அது யாருமே தவறா நினைக்க கூடாது. 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது அவங்க கிட்டே இந்த நோய் நமக்கு வரக்கூடாதுன்றதுக்காக கூட இருக்கலாம். என்கிட்டயே உங்களுக்கு வந்ததுன்னு எடுத்துக்க வேண்டாம், அவங்களுக்கு இருக்கிறத அவங்க கொடுக்க விரும்பல, தன்னை அவங்க கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்க ட்ரை பண்றாங்க, இதனால் பிறருக்கு நன்மைன்னு அவங்க நினைக்கிறாங்க, அப்படிதான் எடுத்துக்கணுமே தவிர என்ன நோயாளின்னு நினைச்சிட்டியான்னு நம்ம அந்த ஆங்கிள் எடுத்துக்க கூடாது. சோ அந்த முக கவசம் போட்டிருந்தா அதையும் வந்து என்ன பார்த்தா நோயாளி மாதிரி தெரியுது, என்கிட்ட இருந்து உனக்கு வந்துடும் நீ பயப்பட்டியான்னு எடுத்துக்காம அவங்க கிட்டே இருந்து பிறருக்கு பரவக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க, அவங்க உத்தமமான மனிதர் அப்படின்னு அந்த ஆங்கிள் தான் நம்ம எடுத்துக்கணும். அண்ட் இப்ப நிறைய வந்து நம்ம ஆன்லைன்ல செய்ய ஆரம்பிச்சிட்டோம், பட் ஸ்கூலிங் வந்து ஆன்லைன்ல பண்ண முடியுமான்றது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா நிறைய வீடுகள்ல கண்டிப்பா முடியுங்க. அதாவது பள்ளிக்கூடத்துல கல்வி கத்துக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க கிராமங்கள்ல. நான் சொல்றது ஒரு 70-100 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன் வீட்டுல அம்மா அப்பா கத்துக் கொடுக்கறதுக்கு மேல என்ன என் பள்ளிக்கூடத்துல என்ன? ஆனால் எனக்கு வந்து கண்டிப்பா முடியுங்கிறத வந்து நான் கிட்டத்தட்ட 30 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வீடியோஸ் பண்ணுவோம், நடிகர்கள் எல்லாம் வச்சு கெமிஸ்ட்ரி பாடம் தமிழ் பாடம்லாம் பெரிய பெரிய நடிகர்கள் சொன்னாங்கன்னா பளிச்சுன்னு புரிஞ்சிடும். இந்த மாதிரி சில யதார்த்தமான சிக்கல்கள் இருக்குன்றதுனால ஐ திங்க் தி பெஸ்ட் திங் இஸ் எல்லார் வீட்லயும் டெலிவிஷன் இருக்கு. டெலிவிஷன்ல இத்தனை மணில இருந்து இத்தனை மணிக்கு இந்த கிளாஸ், இத்தனை மணிக்கு இத்தனை மணிக்கு கிளாஸ்ன்னு சொல்லிட்டா அந்தந்த டைம்ல அந்தந்த பசங்க பாடம் கத்துக்கிறது இன்னும் சுலபமா இருக்கும், செலவு அதிகமா இருக்காது. எல்லாருமே இப்ப வந்து எல்லா சேனல்ஸ்லயும் கல்வி ஆரம்பிச்சுட்டாங்க, ஆனா அதை வந்து பப்ளிசைஸ் பண்ணல. அவங்க சினிமாக்களையும் மற்ற நிகழ்ச்சிகளையும் பப்ளிசைஸ் பண்ற அளவுக்கு இந்த நிகழ்ச்சிகளை பப்ளிசைஸ் பண்ணல. இனிமே இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஸ்கூல் இப்ப ஸ்கூல்ல திடீர்னு ஆரம்பிச்சா கூட முதல் 1 மாசத்துக்கு எந்த அம்மாவும் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப போறது இல்ல. நான் என்ன சொல்றேன்னா இப்ப நம்ம கொடுத்த ஐடியாவா இருக்கட்டும், அது சேனல்களுக்கு நாம கொடுத்த ஐடியாவா இருக்கட்டும், பள்ளிக்கூடத்துக்கு அவங்க செலவு பண்றதுல கால்வாசிக்கும் குறைவாக செலவு பண்ணா சேனல்களுக்கு அது பெரிய லாபம். ஆமா, அத அவங்க வந்து ஒரு வியாபார யுக்தியாகவும் எடுத்துக்கலாம். அதை நல்ல விதமா செய்து தரத்துக்கு நிறைய பேர் தன்னார்வலாம் சேர்ந்து நிறைய இருக்கிறாங்க. அவங்கள பயன்படுத்தி இவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கூலிங்க்னு உண்டான அந்த எஜுகேஷனல் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சுட்டா எதிர்காலத்துல கல்வின்றதே வித்தியாசம் ஆயிடும். கல்வின்றதை இப்ப இருக்கிற மாதிரி ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதுன்றது இல்லாம ஸ்கூலுக்கு போனா மத்த பசங்களோட விளையாடலான்ற கான்செப்ட் தான் இருக்குமே தவிர இப்ப டீச்சர் சொல்றது கேட்கறதுக்காக ஸ்கூலுக்கு போகணும்ன்ற அவசியம் இல்லாம அதையும் நீங்க சொல்ற மாதிரி புது யதார்த்தத்துக்கு நம்ம நகர முடியும். இன்னொரு யதார்த்தம், இப்ப சினிமா எல்லாம் நாங்க ஓடிடில பாக்கிறோம் சார், உங்களுக்கு அதனால ஒண்ணு நஷ்டம் இல்லையா? எனக்கு அந்த பயம் இல்லைங்க, ஓடிடினால சினிமா தியேட்டர் கெட்டுடுங்கிற பயம் இல்ல. மறுபடியும் அங்கேயும் போவோம் இங்கேயும் போவோம், மணிக்கூண்டு வச்சுட்டதுனால வாட்சி வியாபாரம் கெட்டுடுங்கிற மாதிரி இருக்குது.
அணிக்கொண்டு அந்த தெருமுனையில மட்டும் தானே இருக்கும். அது சரி, வெளியே வந்து பாத்துட்டு இருக்க முடியாது. தன்னை வீட்டுல ஒரு கடிகாரம் வச்சிருப்பான், கையில ஒண்ணு வச்சிருப்பான், எது முக்கியம்னு தோணுதோ அதை பாத்துக்குவாங்க. இந்த பல பேர் இப்ப வந்து போன்ல கொஞ்ச நேரம் பாத்துட்டு அணைக்கிற ஒரு வசதி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த 2 ரூபாய் 10 ரூபாய் கொடுக்கறதுல அவங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபணம். நீங்க சொன்ன அந்த புது யதார்த்தத்துல இதுவும் வந்துடும், என்டர்டைன்மெண்ட்டும் வந்து கைப்பிடிக்குள்ள வந்துருச்சு, எஜுகேஷனும் கைப்பிடிக்குள்ள வந்துருச்சு. அதே நேரத்துல அது அழிஞ்சு போயிடுங்கிறது கிடையாது. இவையெல்லாம் வந்து விட்டதுனால இப்ப உங்களுக்கு அர்ச்சனை எல்லாம் கூட உங்களுக்கு ஆன்லைன் அர்ச்சனை எல்லாம் வந்த பிறகு கூட கோவில்ல கூட்டம் இருக்கும். நீங்க ஆன்லைன் டெலிவரி வந்து வெவ்வேறு பெரிய கம்பெனி கார்பரேட் கம்பெனி கொண்டு வந்து வெஜிடபிள்ஸ் கொடுத்தாலும் கோயம்பேடு கூட்டத்தோட தான் இருக்கு. எல்லா மார்க்கெட்டும் நடந்துகிட்டே இருக்கும். பொருளாதாரத்தின் பெரும் பங்காளிகள் வந்து சிறு வியாபாரிகள் தான். ஒரு ரங்கநாதன் ஸ்ட்ரீட் அல்லது ஒரு பாண்டி பஜார்ல பண்ணக்கூடிய வியாபாரம் வந்து மிக முக்கியமான 365 நடந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு 500,000 கம்பெனி இருக்கிறது தான் முக்கியம் இந்தியாவுக்கே. ஒரு 500 பெரிய கம்பெனிகள் இருக்கிறத விட ஃபார்ச்சூன் 500 இவங்க 500,000 பேர் இருந்தானா தூக்கி அடிச்சிருவாங்க, அத்தனை பேர் எங்கேயோ கொண்டு போயிடுவாங்க. ஆனா இவங்களுக்கு எந்த விதமான உதவியும் இல்லாமல், அரசு உதவி இல்லாமல், இல்லைன்னு சொன்னப்பனா இடையூறு தான் இருக்கு. அவங்களுக்கான எந்த வசதியும் இவர்கள் செய்து கொடுக்கறதில்லை. இருக்கக்கூடிய மார்க்கெட், திருச்சியில ஒரு மார்க்கெட் இருக்குன்னா அதை தூக்கிட்டு மறுபடியும் மாலா மாத்தணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் திருச்சி சிறு தொழிலாளர்களின் வருமானம் பூரா அந்த மாதிரி மார்க்கெட்டுகள்ல தான் இருக்கு. அதுதான் ஜனத்தொகையும் நிறைய இருக்கிற இடம். நான் வந்து பப்ளிக்கும் ஒரு டி நகர்ல போய் ஷாப்பிங் பண்றதுன்றது வந்து ஒரு திருவிழா மாதிரி. ஆமா, டி நகர்ல போய் ஷாப்பிங் பண்ணிட்டு அங்க சாப்பிட்டு இங்க சுத்திட்டு வரோம்னா அது ஒரு பெரிய, நீங்க சொன்ன மாதிரி நம்ம மனித இயல்புக்கு உட்பட்டது இல்லையா அது. அதெல்லாம் இல்லாம எல்லாரும் தனித்தனி டேபிள் போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காம திரைமறைவுல இருக்கிறத வந்து விரும்ப மாட்டாங்க. இந்த பல்லக்கில் போறது வந்து சில நேரம் போர் அடிக்கும், மன்னர்களே இறங்கி நடந்துருவாங்க. சோ இதெல்லாம் புதிய யதார்த்தம். தேங்க்யூ ஃபார் த டைம். இன்னமும் உங்களை தொந்தரவு பண்ணுவோம், சந்தேகம் இருக்கு. கண்டாயம் சார், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ வெரி மச், நன்றி, வெல்கம் சார்.